எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். என் பேர் ஈஸ்வர் பாண்டி, பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃப்ரீலான்சர். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எடுத்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்லோ டைரக்ஷனில் நம்ம தலை ஏகே அவர்கள் நடிப்பில் வெளியான துணிவு படத்துடைய ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர் வெளியானதுமே எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மங்காத்தா பார்ட் டூவாக இருக்க போது அதே மாதிரி படம் வந்து கொள்ளையடிக்கிற படம் சின்ன ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய உருட்டுகள் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே என்ட்ரியே ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாவுக்கும் இதுக்கும் ஒரு உள்ள ஒரு சிமிலாரிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். அது தாண்டின எந்த ஒரு சீனுமே பார்த்தீங்க அப்படின்னா மங்காத்தா கூட சிங்க் ஆகலை. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து மங்காத்தா பார்ட் டூ எடுக்கிற பிளானில் இருக்கிறதாகவும் அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதாகவும், ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சிங்க்குமே இல்லாமல் இந்த படத்தை கொண்டு வந்ததாகவும் ஒரு பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்களில் உருட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் உண்மை. படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டாப்லாம் வந்து நம்ம ஏகே அவர்கள் அஜித்குமார் அவர்கள் வந்து பூந்து விளையாடி இருக்கிறாரு. அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இங்கே ஒரு பிளாஷ்பேக்கு அங்கே ஒரு பிளாஷ்பேக்கு இப்படி திருப்பி அப்படி திருப்பி போட்டு ஒரு சின்ன லேகோட செகண்டாப்பு ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே ஒரு சில விஷுவல் ட்ரீட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏகே அவர்களுடைய சின்ன சின்ன குறும்பு டைலாக்ஸும் சின்ன சின்ன ஆக்டிங்கோட அந்த குறும்பாக பேசுகிற அந்த கேஷுவல் ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்த நிறைய தலைப்படங்கள் வந்து அது ரொம்ப மிஸ் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பார், சீரியஸாக தான் படம் கொண்டு போவாங்க. ஸோ அப்படி தான் இருந்த ஒரு இதில் நம்ம இந்த துணிவு படத்தில் வந்து தலையுடைய ஆக்டிங் வந்து வேற மாதிரி இருக்கு. அது பேக் டு ஃபார்ம் அப்படின்னு, பேக் டு ஃபார்ம்னு சொல்ல முடியாதுன்னா ஃபார்ம் அவுட்டே ஆகலை. ஸோ பேக் டு ஃபார்ம் சொல்கிறது முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அஜித்குமார் அவர்களை இப்போ பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது படத்தில். திரு ஹெச் வினோத் அவர்கள் வந்து ஸ்கிரிப்டுக்கு கொடுத்த அந்த, அதாவது ஸ்டோரிக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டண்ட்டை வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அன்வான்ட் சீன்ஸ்லாம் இவ்வளோ இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீன்ஸ் வந்து அப்படியே லேக் ஆகிட்டு இருந்தது. படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் படம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு வரும் புல்லட் சவுண்ட்ஸ்லாகவே இருந்தது. நம்ம மட்டமாக சுட்டுக்கிட்டே இருந்தாங்க, கிளைமேக்ஸ் வரைக்குமே சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து எல்லாமே நல்லா இருந்தாலுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஆக்ஷனுக்கும் அந்த ஒரு சீனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சது. இது வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து அது வந்து ஏகேவே இல்லை, டூப் போட்டு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இல்லவே இல்லை, அது வந்து ஏகே தான், அஜித்குமார் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேற லெவலாக இருந்தது. அந்த ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து செம்ம ட்ரீட்டாக இருந்தது கிடையாது. மற்றபடிக்கு வந்து படம் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஃப்ளாப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகேவான ஒரு படம் தான். இதில் வந்து பிரச்சனை அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி திரும்ப அதே இடத்துல வரணும் ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான். மற்றபடிக்கு வேறு ஒரு படத்தோட ரிப்ளிக்கா மாதிரி இந்த படம் வந்து எங்கேயுமே பெருசாக தெம்படலை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு சீனோ இல்லை பார்த்த சீன்ஸ்னால் இவங்க இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பீஸ்ட் படத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும், அது வந்து மால் வந்து பேங்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சிமிலாரிட்டியாக சொன்னாங்க. பட் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மூவியாக தான் இருந்தது. எண்ட் ஆஃப் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி சே வேஸ்ட்டுப்பா அப்படியும் இல்லை. ஸோ படத்தில் வந்து ஜிப்ரானோட மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கை குடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் வந்து நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக்கை பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த ஜிப்ரான் மியூசிக் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. செண்ட் ஆஃப் செக்ஷனில் மூவி படத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் வெறும் அஜித்குமார் ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட படத்துக்கு போங்க. எண்ட் ஆஃப் டே நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைனிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் ஈஸ்வர் பாண்டி. டாடா, பை பை.